God is great friends. If you have TATA Sumo Victor 2012 model, இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு தான் நான் ரெகுலர் சர்வீஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு டைமிங் பெல்ட்டை நான் டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். இப்போ நான் அது உங்களுக்கு என்னென்ன மாற்றணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைமிங் பெல்ட்டு மாற்றணும்னா நீங்கள் அதில் டென்ஷனர் ஐலர் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனர் ஐலர் அதேமாதிரி வாட்டர் பம்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சும்மா விக்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டென்ஷனர் ஐலர் ரெண்டுமே உங்களுக்கு மாற்றுங்க. இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் இதை மாற்ற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில வண்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் பெண்ட் ஆகிடும். அப்போ இந்த ப்ராக்கெட் பெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டைமிங் பெல்ட் ஒரு கார்னர் தேயும், அந்த கம்ப்ளைண்ட் வரும். இல்லை இதில் எதுவுமே பெண்ட் ஆகலை அப்படின்னு நான் பேரிங்கே அடிச்சு போட போகிறேன் நீங்கன்னா இதில் 6-0-3 வரும். அந்த பேரிங் வந்து 2 RS பேரிங் வரும், அதையே நீங்கள் அடிச்சு போடலாம். ஆனால் அந்த பேரிங்கை நீங்கள் அடிக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு புல்லர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரு கோன் வந்து உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த பேரிங் வந்து உங்களுக்கு லைஃபே போயிடும். அதனால் அடிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் நீங்கள் உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி இறக்குங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு புல்லரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பேரிங்கை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் சேஃப்டியாக உங்களுக்கு மாட்டலாம். அப்படி மாட்டும்போது தான் இதே மாதிரி இந்த ஒரு பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீஸ் அதிலேயே கிரீஸ் பேக்கிங்கோடு வர பேரிங் தான். இந்த மாதிரி ஒரு 2 RS பேரிங் சொல்லுவாங்க, ரெண்டு சைடு ரப்பர் ஷீல்டு இருக்கிறதுனால இது 2 RS பேரிங்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு கிரீஸபிள் பேரிங் தான். இதை மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அந்த கிரீஸ் அதில் ஆட் பண்ணுவாங்க. இந்த பேரிங் வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓடும், அதுக்கப்புறம் வந்து அந்த பேரிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணோம். அது அந்த கிலோமீட்டராக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமோ விக்டாக்கு ஒரு 60,000 உங்களுக்கு அந்த பேரிங் ஒரு வாட்டி நீங்கள் ஒரு செக் பண்ணணும். அந்த பெல்ட்டோட கண்டிஷனு அது போயிருந்ததுன்னா உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் அந்த பெல்ட் பேரிங் எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லேயே ரெண்டு பேரிங் வரும். ஒரு 6-0-3 பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரே சேம் தான். இந்த ரெண்டு பேரிங்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் மாற்றதுனா மாற்றலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் எதனா உங்களுக்கு தட்டும்போது பெண்ட் ஆகிடும்ன்றதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோட டைமிங் பெல்ட் கிட்டு வாங்கியிருக்கேன். இந்த டைமிங் பெல்ட்டோட கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,400 வரும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனரும் ஒரு ஐட்லரு, சாரி இதுதான் டென்ஷனரு, இது டென்ஷனர் ஐட்லரு உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு மூணுமே சேர்ந்து வரும். இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பேரிங் தான். ஃபேன் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-0-4 பேரிங் வரும். இந்த பேரிங் தான் அது. இப்போ நீங்கள் டைமிங் பெல்ட்டை மாற்றும்போது இந்த பேரிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த பேரிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுனா கூட சென்டர் உங்களுக்கு அடிப்படாத மாதிரி இந்த மாதிரி வச்சு நீங்கள் அடிச்சு மாட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு, எப்போவுமே பெல்ட்டு டைமிங் பெல்ட்டை நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா வாட்டர் பம்பை மாற்றணும். இது மூணுமே மாற்றும்போது தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 km வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அந்த டைமிங் கேஸுக்குள்ளே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓடும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கிரீஸபிள் பேரிங்க, அது உள்ளவே அதில் கிரீஸ் இருக்கும், நீங்கள் கிரீஸ் ஆட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே டைமிங் செட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே வாட்டர் பம்ப் வந்து நீங்கள் உங்களுக்கு டைமிங் பெல்ட் மாற்றும் போதே சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த வாட்டர் பம்போட ரேட்டு பாருங்கள். இப்போ நான் இந்த வாட்டர் பம்பை ஃபிட் பண்ணுறேன். ஏன்னா வாட்டர் பம்பை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது லீக் இருக்கா இல்லையா நீங்கள் தண்ணி சாரி கூலண்ட்டை ஊற்றிட்டு நீங்கள் எப்போயே செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்டர் பம்பில் ஏதாவது லீக் இருந்ததுன்னா நம்ம அந்த ஒர்க் அப்போவே நம்ம ஒன்றே பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் கூலண்ட்டை ஊற்றுறத விட ஃபஸ்ட்டே வாட்டர் பம்பை நான் மாட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு லீக் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி பார்சலாக நம்ம மாட்டலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் பம்பை ஃபிட் பண்ணுறேன். வாட்டர் பம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே பேக்கிங் உங்களுக்கு கூட சேர்ந்து தான் வரும். இப்போ இதுக்கு வந்து பேக்கிங் வந்து நான் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹவுசிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு 6-0-4 பேரிங் வரும். சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் வரும். இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரெண்டு பேரிங்கும் உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லீவ் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் அடிக்கிறேன். எப்போவுமே இந்த பேரிங் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் தான் டைட்டாக போவோம். அதனால் அவுட்டரில் உங்களுக்கு படுற மாதிரி பண்ணுங்கள். இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள போல்ஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை தட்டுறேன். இப்போ உங்களுக்கு ரியர் பேரிங் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேரிங் தான். ஃப்ரண்ட் பேரிங் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்லீவ் போடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் பேரிங்கை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பேரிங் அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் சப்போர்ட்டுக்கு தான் இந்த ஷாஃப்ட் அடிக்கணும். இப்போ நான் இந்த ஷாஃப்ட் அடிக்கிறேன். அதேமாதிரி இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு போல்ட்டு போட்டுருங்க, உள்ள த்ரெட் எதுவும் அடி வாங்காமல். இப்போ நான் இந்த ஷாஃப்ட் நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ இந்த வண்டியில் வந்து இதில் இந்த பேரிங் ஹவுசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேரிங் ஹவுசிங்கை நான் உங்களுக்கு சென்டர் தான் உங்களுக்கு டைட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சென்டரில் டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்க எதுவும் அடி வாங்காது. ஏன்னா இதே நீங்கள் சைடில் டேரெக்டாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்கும். அதேமாதிரி இந்த ஷாஃப்ட் உள்ள த்ரெட் எதுவும் அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த வால்வ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு தான் மெயின். இந்த நெட்டுக்கு வந்து நீங்கள் டைட் பண்ணோன்னா இந்த மாதிரி இன்பாக்கெட் இன்சை வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு டைட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நீங்கள் புள்ளி நெட்டை நான் டைட் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புள்ளி ஃபிட் பண்ணிங்க. அதேமாதிரி இந்த புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டிங் புள்ளி தான், கொஞ்சம் பெண்ட் ஆனதோ இல்லை வயசில் நீங்கள் போட்டு டைட் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கிராக் ஆகிடும். இந்த
மாதிரி ஒரு டைட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் பக்கம் போல்டு, இது என்ன நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும், இதில் எதுவும் சவுண்ட் இல்லை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட் புள்ளி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைட்டன் இல்லை. இதை பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது, பேரிங்கோட நாய்ஸ் எதுவுமே இல்லை. இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணும்போது தான் அதோட செட்டிங்லாம் கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து நான் உங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் பேரிங் ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் இப்படி தான் உங்களுக்கு உட்காரம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஐடலர் பேரிங், அந்த பேரிங்கோட ப்ராக்கெட்லேயே டாப்பில் தான் இந்த டாப் பேரிங்கோட ஹவுசிங் உட்காரம். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் பேரிங்கோட ஹவுசிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் கேஸோட அவுட்ரு கேஸ் உங்களுக்கு பிளாஸ்டிக் கேஸ் உட்கார மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட டைரெக்ஷன் வந்து இந்த சைடு தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு இது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷனர் பேரிங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த டென்ஷனர் பேரிங்கை நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எப்போ நீங்கள் டைமிங் பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறதுனாலும், இந்த வண்டியில் எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணுறதுனால இந்த புது பொருள் மாட்டினீங்கன்னா கூட அது ஒரு வாட்டி நல்லா ஃப்ரீயாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டென்ஷனர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பு ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஐலரு. அதே மாதிரி இந்த ஐலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த பம்போட ரோலருக்கு இதுக்கும் இந்த ஐலர் பெண்ட் ஆயிடுச்சுனா கூட டைமிங் பெல்ட் ஒரு ஓரம் கட் ஆகும். இப்போ நான் ஐலராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேரிங் ஹவுசிங் இதுவும் ஃப்ரீயாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைமிங் செட் பண்ணுறேன். பொதுவாக டைமிங் செட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமோட போல்டோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். அதே மாதிரி ஃபியூல் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்டு லாக் வரும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு டைமிங் பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக போடுங்க. அந்த ஒரிஜினலாக போடும்போது மட்டும்தான் அந்த உங்களுக்கு அந்த பெல்ட்டோட ஸ்ட்ரென்த்து குவாலிட்டி எல்லாமே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் டைமிங் பெல்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இன்ஜின் சுற்றுற உங்களுக்கு பொசிஷனில் ஆப்போசிட்டில் நீங்கள் கிளாக் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் ஃபிட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபிட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான நீங்கள் டைமிங் வச்சு கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த கரெக்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு போய் உங்களுக்கு பெல்ட்டு கரெக்டாக உங்களுக்கு சீட் ஆகும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு தப்போ இல்லை பெல்ட்டு கரெக்டாக உட்காரல இல்லை எதில் ஒரு புள்ளி வந்து மாறி இருக்குன்னா அந்த பெல்ட்டுக்கு வந்து இதில் உட்காராது. இப்போ நான் இந்த பெல்ட்டை டென்ஷன் பண்ணுறேன். எப்போவுமே நீங்கள் டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு 4-5 ரவுண்டு கையிலேயே சுற்றுங்க. ஏன்னா சுற்றும்போது தான் உங்களுக்கு அந்த பெல்ட்டோட சீட்டிங் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த ரோலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதாக இருக்கணும். இதுக்கு மேலே இருந்ததுன்னா இந்த பெல்ட்டு கட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர்லேயே பாருங்கள். அதனால் எப்போவுமே நீங்கள் கையில் 4-5 வாட்டி சுற்றும்போது அந்த சீட்டிங் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லை. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபியூல் ஃபில்டர் இல்லை, அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதோட கவர் எல்லாமே நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த சுமோ விக்டாவோட பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு பாருங்கள். அந்த பெல்ட்டோட ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறோ மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இருந்தாவே அதை மாட்டலாம். இப்போ இந்த பெல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதேமாதிரி இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6PK 1040 வரும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பெல்ட்டு. இப்போ ஏசி பெல்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏசி பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஏசி பெல்ட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1240 வரும். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது 640 வரும் பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 1240 வரும். அதேமாதிரி இந்த பெல்ட்டு உங்களுக்கு லாங் லைஃப் வரணும்னா உங்களுக்கு இதில் வர இந்த ஐட்லர் பேரிங் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த ஐட்லர் பேரிங்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இரும்பு ஐட்லர் பேரிங் வரும். அது ரெண்டுத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6303 பேரிங் வரும். இந்த மாதிரி இந்த ஐட்லரை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டுக்கு உங்களுக்கு லோடு கம்மியாகும். இது எதனா ஒரு ஐட்லர் பேரிங் சீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பெல்ட்டு மட்டும் உங்களுக்கு தேஞ்சி கட் ஆகும். அதனால் எப்போவுமே உங்களுக்கு இந்த ஐட்லர் பேரிங் கரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ இன்னும் உங்களுக்கு அந்த பெல்ட்டோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐட்லர் பேரிங் மாட்டதுக்கு முன்னாடி பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டைமிங் பெல்ட் மாட்டின வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே உங்களுக்கு சுமோ விக்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாவோட டைமிங் பெல்ட்டு கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐலர் டென்ஷனர் வரும். அப்போ அப்படி அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேன் பேரிங்கு 6204 பேரிங்கு வரும். அதில் ரெண்டு பேரிங் வாங்கி 2RS பேரிங் வாங்கி நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைமிங் பெல்ட்டை ஃபிட் பண்ணுங்கள். அதேமாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். வாட்டர் பம்பு இது மூணுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து வண்டி வந்து திருப்பி ஒரு 70,000 கிலோமீட்டர் 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் ஓடும்.
அப்படி இல்லை நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள ஒரு ஐலர் டென்ஷனரோட பேரிங்கில் 6203 2RS பேரிங் வரும். அந்த பேரிங்கை வாங்கி நீங்கள் ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் பண்ணிட்டு கூட அந்த பேரிங்கை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓடும். ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிட்ட யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த டைமிங் பெல்ட்டு கிட்ட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி டைமிங் பெல்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு, ஃபேன் பேரிங், ஹவுசிங் எல்லாமே நான் உங்களுக்கு பேரிங்கை எப்படி அடிச்சு போகுது நான் எல்லாமே இதில் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.